கைஸ் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹை சேலரிடான ஒரு கோர்ஸை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறது இல்லை. அப்படி என்ன ப்ரோ வந்துட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி ஜியாலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி ப்ரோ வந்துட்டு இது வந்துட்டு நல்ல வேலை கிடைக்குமா, நாளைக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கெரியர் அமையுமா, இந்த மாதிரி அத்தனை டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த பிஎஸ்சி ஜியாலஜியில் வந்துட்டு என்ன படிப்பீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்துட்டு எப்படின்னா நம்ம பூமியை சார்ந்த படிப்புகளை வந்துட்டு நீங்கள் படிக்க போகிற ஒரு கோர்ஸ் தான் இந்த ஜியாலஜி அப்படிங்கிறது. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படின்னா நேச்சுரல் கேஸ்லேருந்து உங்களை வந்துட்டு ஹைட்ராலஜி, அதே மாதிரி எப்படின்னா உங்களோட ஜியாலஜி, சயின்ஸு, மெட்டீரியல்ஸ், இப்போ மினரல்ஸ், இப்போ என்ன மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகுது, இது உலகம் வந்துட்டு எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் இதில் எப்படி உங்களுக்கு வந்து கெரியர் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து பெட்ரோலியம் பற்றி படிப்பீங்க, என்ன மாதிரி வந்து நேச்சுரல் கேஸ், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து பூமியில் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக படிப்பீங்க. அண்ட் இது தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெரியராகவே அமைய போகுது. ஸோ இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நிறைய போயிட்டே இருக்கும் கைஸ். பிகாஸ் எப்படின்னா இந்த கோர்ஸை பொறுத்த எப்படின்னா ஒரு கோர் ரிலேட்டடான கோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிஎஸ்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்எஸ்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹை பொசிஷன், ஒரு டாப் லெவலில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக போக முடியும். அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 3 இயர் கோர்ஸ் தான் கைஸ். ஸோ 3 இயர்ஸ் 6 செமஸ்டர் தான். இந்த 6 செமஸ்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு உங்கள் கையில் வந்து டிகிரி கிடச்சிரும். சரி ப்ரோ, ஓகே இந்த கோர்ஸ் நான் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி தேவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ரொம்ப சிம்பிள் தானா, ஃபஸ்ட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ஸோ 12th வந்து நீங்கள் 55% மார்க்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதர் வந்து பிசிஎம் ஆர் பிசிபி குரூப் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் 12th. ஸோ இவ்வளோ வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் கமிங் டு எங்கே படிக்கலாம் இந்த கோர்ஸை வந்து எப்படின்னா கைஸ், கண்டிப்பாக நிறைய காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆவியஸாக எப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி சார்ந்த காலேஜஸ் எந்த காலேஜில் வேணால் நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலேயோ இல்லை உங்களோட வீட்டு பக்கத்துலேயும் வந்து கண்டிப்பாக இதாக நல்ல ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலேஜில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் படிப்பை பொறுத்தவரையும் இந்த ஒரு கெரியரை பொறுத்தவரையும் பிஎஸ்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு தொடக்கம் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எம்எஸ்சி அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடாக நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பிஎஸ்சியில் நீங்கள் வந்து பேசிக்ஸை தான் நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. பட் ஆனால் பிஎஸ்சி முடிச்சுட்டே உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜாப் ரோல்ஸை பொறுத்தவரை எப்படினா நீங்கள் வந்து ஜியாலஜிஸ்டாக போகலாம், ஹைட்ராலஜிஸ்டாக போகலாம், இதை தாண்டி எப்படின்னா பெட்ரோலியம் சயின்டிஸ்டாக போகலாம், இதை தாண்டி அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ வந்து ஓஎன்ஜிசி, கெயில் இந்த மாதிரி கம்பெனிஸில் கூட நீங்கள் தாராளமாக போய் ஒர்க் பண்ண முடியும். பட் அதுக்கு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கில் வேணும். ஸோ ஸ்கில் இந்த சென்ஸ் எப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒரு சயின்டிஸ்டாக வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து அந்த இன்டெப் நாலேஜ் வேணும். இப்போ இந்த ஒரு படிப்பு பொறுத்தா எப்படின்னா கைஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ ஹைட்ராலஜிங்கிறது தனி சப்ஜெக்ட் தான், பட் ஜியாலஜிங்கிறது தனி சப்ஜெக்ட், அதே மாதிரி பெட்ரோலியம்ங்கிறது தனி சப்ஜெக்ட் தான். பட் ஆனாலுமே இந்த ஒரு பிஎஸ்சி இந்த ஒரு பர்டிகுலர் 3 வருஷத்தில் இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. அண்ட் அதில் நீங்கள் வந்து எப்படின்னா எம்எஸ்சியில் நீங்கள் வந்து எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்களோ அதை அந்த ஒரு ட்ராக்ல தான் நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரீ பிளான்டாக சீக்கிரமாகவே நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு கெரியரில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரி ப்ரோ, அப்போ யார் தான் எனக்கு ஹையர் பண்ணுவா என்னெல்லாமோ சொல்கிறீங்க ஓகே தான், இப்போ எனக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக உங்களை வந்து ஜாப் பொறுத்தவரை நீங்கள் ஒரே பண்ண வேணாம் கைஸ். மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனிஸுமே வந்து உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் கொடுக்கும். கவர்மெண்ட் கம்பெனிஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா கவர்மெண்ட் ப்ரைவேடைஸ் ரெண்டும் சேர்ந்து உள்ள கம்பெனிஸ் இல்லை கம்பெனிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெட்ரோலியம் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே வந்து சர்டன் கம்பெனிஸ் தான், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் தான். பட் அதுலேயே வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் நிறைய வந்து இந்தியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதை தாண்டி எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா கெயில்னு ஒன்று இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இது தாண்டி கோல், ஸோ கோல் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியில் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பட் இது எல்லாத்துக்கும் எப்படின்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன், நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டே எனக்கு ஹை சேலரி வேணும் ப்ரோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான ஒரு கோர்ஸ் கிடையாது. பிகாஸ் அப்படின்னா இதில் இந்த ஒரு கெரியரை பொறுத்தவரை யூஜி டிகிரிங்கிறது ஒரு படி நீங்கள் எடுத்து வச்சாச்சு. பட் அதை தாண்டி வந்து ஒரு 10 படி மேலே இருக்குது. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா தான் நீங்கள் கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 7 to 8 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கலாம். சரி ப்ரோ, அப்படின்னா அந்த சேலரி அப்படி ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சேலரி அப்படி ஏன் நான் வந்து ஹை பெய்டு சேலரி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
இந்த ஒரு ஜாபை பொறுத்தவரை எப்படின்னா இது வந்து நார்மலாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஸோ நார்மலாக எதுவும் வந்து ஒரு இன்ஜினியர் பிடிச்சி நம்ம வந்து சயின்டிஸ்ட் வேலைக்கு விட முடியாது, சயின்டிஸ்ட் பிடிச்சி இன்ஜினியர் வேலைக்கு விட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் இது அவங்கவுங்களும் அவங்கவுங்க எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அண்ட் அந்த எக்ஸ்பர்டைஸுக்கு தான் அந்த ஒரு வேல்யூ கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 to 60,000 rupees ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி போனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போக 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 உங்கள் வந்து ப்ரொமோஷன் கிடைக்க உங்களுக்கு வந்து அதிகமான சேலரி கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ 1.5 lakh வாங்குறவங்களும் இருக்காங்க, 10 lakh பெற ஆனம் வாங்குறவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே எப்படின்னா அவங்கவுங்க திறமையை பொறுத்து தான் அந்த ஒரு அமௌண்ட், அந்த ஒரு சேலரி அப்படிங்கிறது. சரி ப்ரோ, எனக்கு நீங்கள் சொல்கிற ஓகே ஒரு புரியுது, ஆனால் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக கைஸ், யார் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கேன், எனக்கு வந்து ஓகே ப்ரோ நான் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஜியாலஜி ஹைட்ராலஜி பூமியை பற்றி படிக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது எடுக்கலாம். பிகாஸ் அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த பொறுமை இருக்கும், இப்போ எவ்வளோ வருஷம் ஆனால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து சாதிக்கிற அளவு பொறுமை இருக்கும். பட் ஆனால் இல்லை, எனக்கு வந்து இமீடியட்டாக எனக்கு ஜாப் வேணும் ப்ரோ, எனக்கு பிஎஸ்சி முடிச்சோன்னே எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து கிடைக்குமே தவிர பெரிய ஒரு சேலரியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு நாலேஜ் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் கெயின் பண்ணியிருப்பீங்க. பட் இதே இது நீங்கள் அதில் வந்து எம்எஸ்சி இதெல்லாம் தாண்டி அப்படின்னா ஒரு பிஎஸ்சி எல்லாம் முடிச்சிட்டீங்க சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். பட் அந்த பொறுமை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் உங்ககிட்டே நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம். ஸோ அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ சொல்லி இப்போ நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் டெஃபராக அடுத்த வீடியோ போகிறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லி இப்போ நம்புறேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.